மெயின்டைன்னு. பிளாக் எடுத்தா நமக்கு வந்து என்னன்னா ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட் இதுல வந்து இருக்காது. இன்னைக்கு வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டைம் வந்து 5:55 ஆகுது. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவான டே. ஏன்னா காலையில் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து பூஜை வேலை இல்லை, இன்னைக்கு வெட்னஸ்டேன்றதுனால பூஜை வேலை இல்லை. அதனால இன்னைக்கு வேறு ஏதாவது ஒரு கிளீனிங் ஒர்க் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரிட்ஜ் கிளீன் வந்து பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்தது. இப்போ தான் நான் ஒன்றொன்னா கம்பார்ட்மெண்ட்டாக ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணுறேன். நான் லாஸ்ட் டைம் வந்து ப்ளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோஃபாலாம் கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணி கார்பெட்லாம் வந்து கிளீன் பண்ணேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் வந்து கிளீன் பண்ணேன். குட்டியாக உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் கூட வந்து காட்டுறேன், ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா வந்து நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு மெனு பிளான் பண்ண போகிறேன். ஏன்னா மித்துனும் வரான், அம்மா வீட்டுக்கு வந்து சரணியாக போகிறதுனால மித்துன் இங்கே வந்து ஒரு 2 டேஸ் இருப்பான். ஸோ அதனால் ப்ராப்பராக கொஞ்சம் மெனு பிளான் பண்ணிக்கலாம். நான் அதுக்கும் ஷாப் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு கடைக்கு வந்து போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரீசர் காட்டிடுறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர்லாம் நான் காட்டிங்கன்னா நீங்கள் வந்து பயந்து போயிடுவீங்க. அதனால் நான் உங்களுக்கு கிளீனிங்லாம் வந்து எடுக்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கிளீன் பண்ணி. குப்பைனா அந்த மாதிரி இல்லை, ரொம்ப குப்பை, அதனால் வந்து நான் காட்டவே இல்லை. ஸோ இங்கே வந்து எப்போவுமே பால் வந்து நாங்கள் ஒரு வீக் ஒரு 4-5 நாளைக்கு சேர்த்து தான் வந்து வாங்கிப்போம். ஸோ அதனால் அது அப்படியே ஃபுல்லாக பரவலாக அப்படியே போட்டு வச்சுருவோம் ஃப்ரீசரில். நான் என்ன பண்ணேன்னா ஒரு பேஸ்கெட் வச்சு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணாட்டு பால் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபுல்லாமே இந்த ஐஸ் க்யூப்ஸே எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் இந்த நட்ஸ் மட்டும் நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன், பாதாமும் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து எதுவுமே இல்லை, வெறும் பாஸ்மதி ரைஸும் சீரக சம்பா ரைஸ் மட்டும் அது மட்டும் இந்த கவரில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இங்கே இன்னும் வேறு ஏதாவது நட்ஸ் வாங்கினா இங்கே வந்து வச்சுக்கலாம். ஐஸ்கிரீம்லாம் நாங்கள் வைக்கிற பழக்கமே கிடையாது. ஏன்னா ஐஸ்கிரீம் யாருமே எங்கள் வீட்டில் ரொம்பலாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் ஐஸ்கிரீம் ஸ்டோர் பண்ணுற பழக்கம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு சைட் போயிட்டோம், எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணியே. எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரேஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணேன் நான். இந்த மில்க் ட்ரேயில் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் பார்த்தலாம். இங்கே வந்து பட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் 2 டேஸ் மட்டும் பால் மாதிரி நாங்கள் இங்கே வச்சுருப்போம். அப்புறம் இது எல்லாமே நார்மலாக நம்ம கொஞ்சம் லெஃப்ட் ஓவர். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி கீழேயும் மேலேயும் டிஷ்யூ போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். மற்றது எல்லாமே கொஞ்சம் தக்காளி தொக்கு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சது அதெல்லாம் தான் வந்து இருக்குது. கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் கேப்சிகம். அப்புறம் இந்த இடம் வந்து ஃப்ரீயாக வச்சாச்சு. ஏன்னா இங்கே வந்து மாவு ஒரு பெரிய அடுக்கு வந்து வரும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெரிய இதுவாக அந்த மாதிரி ட்ரே வந்து செட் பண்ணியாச்சு. மாவு வந்து இன்னொரு நாளைக்கு தான் வந்து அரைக்கணும். சிகப்பரிசி தோசை மாவு வந்து அரைக்கணும். ஸோ அதுவும் இட்லி அரிசியும் இட்லிக்கும் அரைக்கணும். கீழே வந்து கொஞ்சம் மீதி மாவு இவ்வளோ இருக்குது, இது காலியான ஒன்றே தான் வந்து அரைக்கணும். அப்புறமா தேங்காய் வந்து எப்பவுமே நம்ம வந்து துருவிட்டு மூடியை வந்து அப்படியே வச்சா குட்டி குட்டி குட்டியாக அந்த தேங்காய் பூவெல்லாம் விழுந்து க்ளீனாக இருக்காது ஃப்ரிட்ஜு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். டோர் சைடில் வந்து மேக்ஸிமம் ஸ்பேஸ் வந்து காலி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சும்மா அந்த மவுத் ஃப்ரெஷ்னஸ் சுண்ணாமல் மட்டும் வச்சுருக்கோம், இங்கே ஜாம் இருக்கும். இதெல்லாம் வந்து சும்மா அந்த சாஸு, கொக்கோ பவுடர் இருக்குது, மாவடு இருக்குது, மில்க்மெய்டு, அப்புறம் இதில் வந்து சீஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இது எல்லாமே ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டாக, இதுக்குள்ளெல்லாம் என்ன இருந்துச்சுன்னே தெரில, அந்த அளவுக்கு பயங்கர ஸ்கேட்டர்டாக இருந்துச்சு. இப்போ இதில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுன்னா கீழே வந்து ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணுறேன் சீசனிங்க்கு தேவையானதெல்லாம் தான் வந்திருக்கும். ஸ்ப்ரெட்டு, ஆரிகானோ, அதுக்கப்புறமா சாஸ் மயனைஸ், அந்த மாதிரி வந்திருக்கும். ரொம்ப குட்டி. அப்புறம் கீழே வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இருக்குது. கம்ப்ளீட் க்ளீனிங் பண்ணியாச்சு. இது பார்க்கும்போதே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இப்போ நம்ம வந்து வெளியே கிளம்பிடலாம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும்னு சொன்னால அதுக்கு வந்து கிளம்பிடலாம். ஸோ நான் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கெட் ரெடி தான் என்னோடய மாய்ஸ்சரைசர். இதை நான் நிறையா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரெகுலர் யூசேஜ், ஆஃப்டர் ரெகுலர் யூசேஜ் நான் வந்து சொல்கிறேன், நிஜமாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சரே வந்து மாறிடும். இன்கேஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா ரொம்ப கொஞ்சமாக நீங்கள் எடுத்தீங்கனாலே வந்து போதும், சூப்பராக உங்களோட ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிடும். எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுமே ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் தான் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். இது வந்து லிப் பாம், ப்ளம்மோடது, பீட்ரூட் லிப் பாம். லைட் டிங்டடாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின், ட்ரை லிப்ஸ் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது.
அவ்வளோதான். இன்கேஸ் நான் வந்து இப்போது சும்மா எங்கேயாவது ஜஸ்ட் வெளியே போகிறேன் அப்படின்னா இவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவுமே வந்து போட மாட்டேன். பொட்டு வச்சுட்டு ஒரு காஜல் வச்சுப்பேன் அவ்வளோதான். அண்ட் ஏதாவது நீங்கள் மேக்கப் ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப்பில் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் கிளம்பணும் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ரைமர் அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே மம்மாயிரத்துலேருந்து தான். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு ரெகுலர் ஃபவுண்டேஷனை இங்கே வந்து யூஸ் பண்ணலாம். ஹைட்ரா க்ளோ உங்களுக்கு ஸ்கின்க்கு நல்ல வந்து ஒரு மாய்ஸ்சரும் கொடுக்கும். இது வந்து மம்மாயிரத்துலேருந்து க்ளோ போர் போர் பிளரிங் ப்ரைமர். உங்களுக்கு வந்து ரொம்ப போர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இல்லைனா யூஸ்வலாக நான் டெய்லி இது வந்து போட மாட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்கின்ல செட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்கப் வந்து கொஞ்சம் நல்ல லாங் லாஸ்டிங்காக செட் ஆகிறதுக்கு இந்த ப்ரைமர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணுறதுக்கு தான் இந்த மாய்ஸ்சரைசர். அது போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் போடுறப்ப அவ்வளோ ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகும். இந்த ஃபவுண்டேஷன்லேயே உங்களுக்கு வந்து நிறையா ஷேட்ஸ் இருக்குது. ஃபுல் கவரேஜ் கொடுக்குது. ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணவே இல்லை. ரொம்ப லைட் வெயிட், சூப்பராக இருக்கும். ரொம்ப எனக்கு பிடிச்சு நான் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் டெய்லியெலாம் வந்து ஃபவுண்டேஷன் போடுவீங்க, உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அப்படியே வந்து ஒரு ஒரு லேயர் மாதிரி வந்திருக்கும். பட் எனக்கு ஹெவியாக இல்லை, சூப்பராக வந்துருக்கு. சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகும். ஒரு ஃபுல் டே ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நிறையா போட்டு சூப்பராக பிளெண்ட் பண்ணி போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு காம்பேக்டோ இல்லாத ஒரு செட்டிங் ஸ்ப்ரே போட்டு உங்களோட மேக்கப் வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலாக என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் வந்து பர்ஃப்யூம் இல்லை வந்து டியோ இல்லைனா இந்த மாதிரி பாடி மிஸ்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப மைல்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னா இது இந்த பாடி ஷாப்லேருந்து. இதுவும் நான் வந்து இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப லைட்டாக நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கனாலே போதும். டேரெக்டாக பாடியில் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி அலர்ஜி இருக்குது அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல வந்து ஒரு ஃப்ராக்னன்ஸு உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு டே ஃபுல்லாமே இது வந்து ஃப்ராக்னன்ஸ் கொடுக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் அக்கேஷ்னலாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காஸ்ட்லின்றனால அக்கேஷ்னலாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுறேன். எல்லாமே அமேசான்லேருந்து வாங்கினது தான். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. 6th லேருந்து 11th August வரைக்கும் உங்களுக்கு வந்து அமேசான் கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் வந்து லைவ் போயிட்டுருக்கும். 50-80% மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஆஃபரில் 1500 ப்ளஸ் டாப் பிராண்ட்ஸில் வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டூ டேஸ்க்கு என்ன மீல் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தேர்ஸ்டே அன்றைக்கி மார்னிங் வந்து குழந்தைங்களுக்கு சும்மா வெஜ் ரோல் மாதிரி வந்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சிகம் வெங்காயம் போட்டு வெஜ் ரோல் மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்டு, நிக்கிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்ட் ட்ரிப் இருக்குது. ஸோ அதனால் அவனுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா, அப்புறமா வந்து பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சில ஸ்நாக்ஸ்லாம் வேணும் அப்படின்னா, ஏன்னா அப்படியே வந்து டீமாக இருப்பாங்க, அந்த டீமுக்கு எல்லாருமே அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அதனால் அவனுக்கு என்ன வேணும்னு சொன்னானோ சும்மா அந்த மாதிரி ஃப்ரூட் டீ அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுமா, சிப்ஸ் சிப்பெல்லாம் வாங்கி கொடு அப்படின்னா, அதனால் அவனுக்காக கொஞ்சம் போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டே நான் என்ன பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சீஸ் நக்கட்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு, அது வந்து ஸ்நாக் பாக்ஸுக்கு வந்து வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு. மித்துனுக்குமே வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து பண்ணிடலான்னு, அவனும் இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக ஏதாவது ஸ்பெஷலாக எதிர்பார்ப்பான். ஸோ அதனால் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். சப்பாத்தி, கோதுமாவு, அதுக்கப்புறமா அந்த சீஸ் நகட்ஸ்க்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, ரைஸ் மாவுலாம் வந்து தேவைப்பட்டது. சீஸு அதெல்லாம் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். எப்பயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒரு இடம் நம்ம க்ளீனாக இருக்குது, கிளட்டர் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாவது ஒன்று வைக்கணுன்னாலே ஒரு மாதிரி அடைச்சடைச்சு தான் வந்து வச்சுட்ருப்போம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 18-20 days நான் வந்து ரொம்ப அப்படியே ஆக்டிவாலாம் இல்லை. 2 months வந்து அப்படியே ஒரு பேக் டு பேக் ஒர்க்கு அப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது. பர்சனலாக வந்து நிறையா ரீசன்ஸ்னால வந்து வ்ளாக் எடுக்க முடியல, அந்த ஒரு கேப் வந்து விட்டுருச்சு. அது திருப்பியும் அந்த ட்ராக்குக்கு வர்றதுக்கே வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு எனக்கு செட் ஆகிறதுக்கு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆனதுனால அந்த கொஞ்ச நாள் அந்த யூடியூப் கேப்பே விட்டு போயிடுச்சு எனக்கு சுத்தமாகவே. அது வந்து இப்போது நம்ம புஷ் பண்ணி தான் ஒரு வ்ளாகும் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. சிலதெல்லாம் வந்து நம்ம வ்ளாகில் சொல்ல முடியும், சிலதெல்லாம் வந்து பர்சனலாக நடக்கிறது எதுவுமே சொல்ல முடியாது. பட் அது நம்மளோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பையும் வந்து இம்பேக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஹெவி இம்பேக்ட் தான். அதனால் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ண முடியல. சில விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம அதை தாண்டி நம்ம வ்ளாக் எடுக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்றப்போ அந்த வ்ளாக் வந்து என்னால் எடுக்கவே முடியலை. அப்படி நாள் ப்ரீ ப்ரிப்ரேஷன் முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே காலையிலேருந்து வ்ளாக் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன்.
நான் வந்து இங்கே வெஜ் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா கேப்சிகம் ரெண்டு கலர் இருந்தது, அதையும் போட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் மசாலாஸ்லாம் போட்டு இங்கே வந்து வதக்கிட்டு இருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய், தனியா, கரம் மசாலா, உப்பு தான், அவ்வளோதான். நல்லாயிருக்கும், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்குள்ளே வச்சுட்டு மேலே கொஞ்சம் சீஸ் வந்து போட்டு கொடுக்கலாம். நான் வந்து நக்கட்ஸ் ரெசிபி எடுக்கலை, ஏன்னா இத்தனையும் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து பிரெட் க்ரம்ஸில் இது பண்ணி வச்சுட்டு அது போட்டு எடுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, ஆடி ஃப்ரைடே. நான் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து வ்ளாகே எடுக்கிறேன். ஆனால் சுவாமிகிட்ட எப்படின்னா அலங்காரம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து காட்டுறேன். இன்றைக்கி நான் வந்து விலாகெல்லாம் எடுக்கலை, ஏன்னா எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி இன்வால்வ்டாக கொஞ்சம் பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு. என்ன விலாக் எடுத்தால் நமக்கு வந்து என்னென்னா ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட் இதில் வந்து இருக்காது. அந்த கேமரா பார்த்துட்டு இது எப்படி வச்சு அப்படி வச்சு அதை எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து அந்த ஒரு இதுவே போயிடும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து எதுவும் விலாகெல்லாம் எடுக்க வேண்டாம், பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா பூஜை பண்ணணும். ஏன்னா லாஸ்ட்டு ரெண்டு ஆடி வெள்ளியும் நான் வந்து பூஜை பண்ணலை. யூஸ்வலாக ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தில் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லாவே பூஜை பண்ணுவேன். ஆனால் லாஸ்ட் டூ வீக்ஸுமே நான் வந்து அம்மா வீட்டில் இருந்துட்டேன், அங்கே வந்து ஸ்லோகம் சும்மா ஸ்லோக்கிற மாதிரி வந்து படிச்சுட்டேன். ஆனால் இந்த ஆடி வெள்ளி தான் நான் இங்கே வந்து இருக்கேன். சரி, இந்த தடவை நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு காலையிலேருந்தே அதே வேலையை தான் வந்து போயிட்டு இருந்தது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நான் என்னோட ஃபஸ்ட்டு வாரம் பாபா பூஜையை நேற்று தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு தடவை, நான் பாபா கோயில் போயிட்டு புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்தேன் அப்படியே சொல்லிட்டு. அதுக்கு நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து என்னால் பண்ண முடியல, ஏன்னா வீட்டில் வந்து கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அந்த வீக் நான் என்னால் பண்ண முடியல. அப்புறம் நெக்ஸ்ட் வீக்குமே வந்து நான் பண்ணலை, ஏன்னா அதே கெஸ்டெல்லாம் இருந்ததுனால பண்ணலை. அதெல்லாம் நான் வந்து ஷூட் பண்ணலை, பிகாஸ் எனக்கு நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் டூ மந்த்ஸாகவே வந்து கொஞ்சம் பர்சனலாக என்னால் விலாக்ஸ்ன்னு எடுக்கவே முடியல. சரி, அதுக்கு அடுத்த வியாழக்கிழமையிலேருந்து வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் அடுத்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அப்பாவோட நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு 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 வியாழக்கிழமையுமே என்னால் பூஜை வந்து என்னால் அதை ஸ்டார்ட் பண்ண முடியல. இந்த வியாழக்கிழமை வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வியாழக்கிழமையிலேருந்து, அதாவது நேற்றுலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீக் ஒன் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து என்னோடய வேண்டுதல் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பாக்காக வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் அப்போ உங்களுக்கு ஒரு சொல்லியிருப்பேன், எங்களுக்கு வந்து ஒரு வேண்டுதல் இருக்குது, அதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து பார்த்திங்கன்னா நடந்துருச்சு. அது நடந்திருந்து அது நடந்தால் வீட்டு எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கும்லாம் நான் வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து நடந்துடுச்சு. ஸோ இந்த வியாழக்கிழமை நான் வந்து அப்பாக்காக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்காக தான் இந்த 9 வியாழம் ஸ்டார்ட் பண்ணேன். நேற்று வந்து ஃபுல்லாமே அப்படியே சாப்பிடாமல் சாயந்தரம் சாப்பிட்டதில் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. நான் இல்லைன்னா நான் பூஜை பாத்திரம்லாம் நேற்று நான் ஈவினிங்கே வந்து எப்போவுமே தேய்ச்சி வச்சுருவேன். சுவாமிகிட்டலாம் க்ளீன் பண்ணி காலையில் எழுந்திரிச்சு டக்குன்னு அப்படியே பூ வச்சுட்டு பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் பண்ணிப்பேன் எப்பயும். ஆனால் நேற்று வந்து வியாழக்கிழமை விரதம் இருந்ததுனால என்னால் ஒரு 5-6 மணிக்கு மேலெல்லாம் ஃபுல் டே இந்த மாதிரி நான் சாப்பிடாமல் விரதம் இருந்ததுலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு ஈவினிங்க்கு மேலே ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் அப்படியே மூடிட்டு திறந்தா ஒரு மாதிரி பிளாக்காக கொஞ்ச நேரம் பிளாக்காக தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நேற்று நான் வேறு எந்த வேலையுமே பார்க்கல. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி சுவாமிக்கிட்ட க்ளீன் பண்ணி ஃபுல்லாக பூஜை பண்ணி முடிச்சுட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. இந்த சாரி தான் நான் கட்டியிருக்கேன், இது உங்களுக்கு தெரியும். இந்த வீரன் சைன் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து நவராத்திரி அப்போ நானும் சரணியும் ஒரே மாதிரியே வாங்கினோம். கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து கட்டிட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேர்க்காது, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். ஆனால் இது வந்து கட்டியிருக்கேன். இதிலே நிறைய கலர்ஸ்லாம் வந்து வருது, பட் எனக்கு இந்த க்ரீன் வித் மெரூன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. நான் இது வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இதோட ஜரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும், கல்யாணி காட்டன்லாம் பழைய மாடல் தான். இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இதுலேயே வந்து நான் ஒரு மாதிரி ஒரு வைலட் இதை நான் பார்த்து வச்சுருக்கேன். வைலட் வித் ஒரு மாதிரி ஒரு வைலட் வித் ப்ளூ பார்டரில் வந்து நான் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். அது வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அப்படியே நான் வந்து வ்ளாக் உங்களுக்கு என்ன மாதிரி பூஜை பண்ணேன்றதெல்லாம் வந்து காட்டுறேன். இந்த வரலட்சுமி நோன்பு அப்போ பற்றி நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக அந்த வ்ளாக் நம்ம சேனலில் வரும், வரலட்சுமி நோன்பு வ்ளாக் வரும். இதுக்கு முன்னாடி வரலட்சுமி நோன்பு பண்ணதை நீங்கள் வந்து பாருங்கள், அதோட ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த மாதிரியே நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். வழக்கம் இல்லைனாலும் நம்ம வந்து கலசம் வச்சு பண்ணாமல் நார்மலாக அம்பாள் வந்து படம் வச்சோ விக்கிரகம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா விக்கிரகம் வச்சு நம்ம வரலட்சுமி நோன்பு பண்ணிக்கி ஹஸ்பண்டுக்காக வேண்டிக்கிட்டு நம்ம பூஜை பண்ணி அவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம், பண்ணக்கூடாதுலாம் இல்லை, விக்கிரகம் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்டு அந்த மாதிரி கலசம் வச்சு பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்டு பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி பூஜை வந்து வரலட்சுமி பூஜை யார் வேணால் பண்ணலாம், அம்பா வச்சு பூஜை வந்து யார் வேணால் பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக பண்ணுங்க, ஓகேவா? நான் வந்து வெள்ளி மகாலட்சுமி வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை வச்சுட்டு நான் இந்த
நிக்கிலோட ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா அத்த மாமாவோட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வெள்ளிப்பூ தங்கப்பூ வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வெள்ளிப்பூ எடுத்து அதில் வந்து நான் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் மட்டும் சொல்லிவிட்டு இன்னும் ரெண்டு மூணு அஷ்டோத்திரம் வந்து சொல்லுவேன். அதெல்லாம் வந்து சொல்லி லலிதா சஹஸ்ரநாம அஷ்டோத்திரமும் சொல்லி நல்லா வந்து பூஜை பண்ணேன், ரொம்ப ரொம்ப திருப்தியாக. இது வந்து தேர்ட் ஆடி ஃப்ரைடே எடுத்தது, நெக்ஸ்ட் ஆடி ஃப்ரைடேவும் கொஞ்சம் இதே மாதிரியே பூஜை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு வ்ளாக் தான். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.